வணக்கம். இப்போ எதோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னா, ஒரு மூணு படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். மூணுமே தமிழ் டப்பிங்கில் இருக்குது, மூணுமே அமேசான் ப்ரைமு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, லவ் லைஸ் ப்ளீடிங். இது வந்து ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ஃபேமிலியோடு பார்க்க முடியாது. கிறிஸ்டின் ஸ்டீவர்ட், கேட்டி, எட் ஹாரிஸ் அவங்களோட நடிப்பில், மற்றும் பலர் இருக்காங்க, ரோஸ் கிளாஸ், வெரோனிகா அவங்களோட டைரெக்ஷனில் இந்த படம் ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. ஆல்ரெடி வந்த படம் தான் இப்போ வந்து அமேசான் ப்ரைமில் வந்து தமிழ் டப்பிங்கில் ஸ்ட்ரீம் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஹீரோயின் வந்து ஒரு ஜிம் மேனேஜராக இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு லெஸ்பியன். ஓகேங்களா? அவங்க வந்து இன்னொரு பொண்ணோட அட்ராக்ட் ஆகி அவங்களோட சேர்ந்துருப்பாங்க. இந்த இடைப்பட்ட கேப்பில் ஹீரோயினோட அக்காவை வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அடித்து இது பண்ணுறதில்ல, இவங்க ஒரு ஸ்டெராய்டு, ஒரு மருந்து ஒன்று எடுத்துக்குவாங்க, இன்ஜெக்ஷனு, ஹீரோயினோட பேரு. ஓகேங்களா? அந்த இதில் ஒரு வெறியில் போய் அந்த அவங்க அக்காவோட ஹஸ்பண்டை வந்து அடித்து கொன்னுடுறாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கொலை நடந்துடுது. அந்த கொலையை மறைக்கிறதுக்கு ஹீரோயினும் அவங்க ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணி அந்த கொலையை மறைக்கிறாங்க. இவங்க அப்பாவும் ஒரு ஸ்மக்லரு, ஹீரோயினோட அப்பாவும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்குது. இதிலேருந்து கடைசியில் அந்த கொலை பண்ணி அதை மறைச்சாங்களா, அதெல்லாம் தப்பிச்சாங்களா என்ன ரெண்டு பேரும் அப்படிங்கிற மாதிரி தான் கதை. ஓகேங்களா? கதை கேட்கும் போதெல்லாம் நீட்டாக தான் இருக்கும், பட் ஃபேமிலியோட 100% பார்க்க முடியாது. பட் நீங்கள் தனியாக பார்க்குறீங்கன்னா பாருங்கள். ஓகேங்களா? ஒரு க்ரைம் சப்ஜெக்ட்டும் பார்த்த மாதிரி இருக்கும். தனியாக பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான், ஃபேமிலியோடலாம் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஓகே. ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்தோட நடிப்பும் தான் சொல்லணும். ப்ளஸ் வந்து கேமரா ஒர்க்கு, பேக்ரவுண்ட் ஸ்கோர் நீட்டாக இருக்கும். அப்புறம் எடிட்டிங், படம் ரொம்ப பெரிய படம் இல்லை, ஸோ கட்ஸும் எடிட்டிங் கட்ஸ் எல்லாம் நீட்டாக தான் இருந்துச்சு, நல்லா தான் இருந்துச்சு. ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க் இது வந்து ஒரு நீட்டாக அந்த கொஞ்சம் பாருங்களேன், காஸ்ட்யூம் வைஸு எல்லாம் கொஞ்சம் கலரிங் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். படமே டோட்டலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் பிளான் பண்ணியிருப்பாங்க. ஒரு தடவை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழ் டப்பிங் கொஞ்சம் நீட்டாக தான் இருந்துச்சு, அதில் ஒன்றும் ரொம்ப இதெல்லாம் இல்லை. பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கணும்னா ஒரு டைம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லுவேன். ஓகேங்களா? செகண்டாக நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லீப் அப்படின்ட்டு. இதுவும் தமிழ் டப்பிங்கில் இருக்குது, இதுவும் அமேசான் ப்ரைம் தான். ஜேசன் யூ அவரோட டைரெக்ஷனில், லீ சுன், ஜியாங் யூமி மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம். இது வந்து என்னென்னா, ஹீரோ ஹீரோயின் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருப்பாங்க. ஹீரோவுக்கு வந்து நைட்டு தூங்கும் போது திடீர்னு ஒரு நல்ல தூக்கத்தில் ஒரு நடக்கிற மாதிரியும், தூக்கத்தில் ஒரு சில பிரச்சனைங்க, அதில் வந்து பேய் பிடிச்ச மாதிரி தான் கணக்கு. ஓகேங்களா? அந்த பேய் பிடிச்சதுக்கப்புறம் அந்த பேய் யார், ஹீரோவை போட்டு என்னெல்லாம் சித்திரவதை பண்ணுது, அதில் ஹீரோயின் என்னெல்லாம் பாதிக்கப்படுறாங்க. நைட்டு தூங்கினாவே, தூங்கினதுக்கப்புறம் இவர் ஏகப்பட்ட வித்தை காமிப்பார். ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைங்க, அதாவது போய் பச்சையாக கறி எடுத்து சாப்பிட்றது, நாயை கொல்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார். யார் வந்து இந்த பேயாக இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது சயின்டிஃபிக்காகவும் டாக்டரையும் பார்த்து முயற்சி பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் அந்த பேயை ஓட்டினாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் ஸ்லீப்போட கதை. ஓகேங்களா? நீட்டாக இருந்துச்சு, ஒரு தடவை தாராளமாக பார்க்கலாம். தமிழ் டப்பிங் நீட்டாக தான் இருக்குது, பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. டைரக்ஷனும் ஸ்க்ரீன் ப்ளேவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு ஸ்க்ரீன் ப்ளே நீட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. கடைசி கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஸ்லோ ஆன மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும், பட் அது ஒன்றும் பண்ண முடியாது இந்த மாதிரி கதைங்களுக்கு. அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டால் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சு, கேமரா ஒர்க்கு, கலரிங்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, அந்த அப்பார்ட்மெண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், நல்லா நீட்டாக இது பண்ணியிருப்பாங்க. எடிட்டிங் கட்ஸு, ஸோ அதுக்கப்புறம் டைமிங், படத்தோட டைமிங்கு, இது எல்லாமே நீட்டாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை. இதுவுமே பார்க்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. ஓகேங்களா? பிரச்சனைன்னு சொல்லணுன்னா கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். ஸ்டார்டிங்கில் இருக்கிற அந்த ஃபாஸ்ட் வந்து படத்தில் போக போக கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். அந்த ஸ்க்ரீன் ப்ளே இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அதுதான் வழியாக பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே இல்லை. இதுவும் தமிழ் டப்பிங் நீட்டாக தான் இருக்குது, அதனால் நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? இதுக்கடுத்து நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா, இது வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆன படம் தான், இப்போ தமிழ் டப்பிங்கில் இருக்குது, மீரா. ஓகேங்களா? இது வந்து டிமிட்ரி அவரோட டைரெக்ஷனில், அனாட்டோலி, வெரோனிகா மற்றும் பலர் நடித்த ஒரு திரைப்படம். இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம். ஒரு பொண்ணு, தம்பி, ஒரு ஃபேமிலியாக இருப்பாங்க, ஹஸ்பண்டு, ஒய்ஃபு, பொண்ணு, தம்பி. இதில் என்னென்னா, அந்த பொண்ணோட ஸ்டெப் டாட்டர் தான், ஸ்டெப் ஃபாதர் தான் வந்து இப்போ இருக்கிறது. ஓகேங்களா? ஒரிஜினல் அப்பா வந்து மேலே விண்வெளியில் இருப்பார், ஸ்டேஷனில். ஓகேங்களா? இதில் என்னென்னா,
விண்கல் வந்து பூமிக்குள்ளே விழுக ஆரம்பிக்கும். பட் அவங்க நினச்சிட்டு இருக்கிறது என்னென்னா, அது பூமியை கிராஸ் பண்ணி போயிடும்னு ஃபஸ்ட் நினச்சிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் அது என்ன ஆகுன்னா, பூமியை கிராஸ் பண்ணாமல் பூமிக்குள்ளேயே விழுக ஆரம்பிக்கும். ஸோ இவர் மேலே ஸ்டேஷனில் இருந்துக்கிட்டு, விண்வெளியில் இருந்துக்கிட்டு கீழே எல்லாம் கனெக்ட் பண்ணியும் பார்க்க முடியும், எல்லாம் பண்ணுவார். அவர் பொண்ணை காப்பாற்றினாரா, அந்த ஃபேமிலியை காப்பாற்றினாரா மேலே இருந்துக்கிட்டு அப்படிங்கிறது தான் அந்த ஹோல் படமே. இது பெரிய ப்ளஸ்ஸு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதோட மேக்கிங் தான், விஎஃப்எக்ஸ் ஒர்க்கு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒர்க்கு, இதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதே மாதிரி நமக்கு அந்த பதப்பதப்பு இருக்கும், இவங்க எப்படி தப்பிப்பாங்களா அப்படிங்கிற அந்த பதப்பதப்பும் அந்த படத்தில் நீட்டாகவே இருக்கும். தமிழ் டப்பிங் நீட்டாக தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுவும் ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படம் தான், ஒன்றும் பெரிய பிரச்சனைகள்லாம் ஒன்றுமே கிடையாது. தாராளமாக ஃபேமிலியோடய பார்க்கலாம். இந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் படம்லாம் பிடிக்குங்கிறவங்களும் தாராளமாக பார்க்கலாம். கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், இதோட மேக்கிங்காக இருக்கட்டும், கம்ப்ளீட்டாகவே நடிப்பு, எல்லாத்தோட நடிப்பாக இருக்கட்டும், அந்த சின்ன பையனாக இருக்கட்டும், அந்த ஹீரோயின் அந்த பொண்ணாக இருக்கட்டும், மேலே இருக்கிறவங்க அப்பா கேரக்டராக இருக்கட்டும், ஸோ இவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருப்பாங்க, படம் நீட்டாக நடிச்சிருப்பாங்க. ஸோ பிரச்சனைன்னு சொல்லணும்னா, இதுவும் நடுவில் கொஞ்சம் ஸ்லோவாக தான், ஸ்டார்டிங்கே கொஞ்சம் ஸ்லோவாக தான் படம், படத்துக்குள்ளே போகிறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். பட் அந்த இது தேவை தான் படம் இந்த கதைக்கு, ஸோ வேறு வழி இல்லை. ஆனால் படம் வந்து நீட்டாக தான், இந்த எடிட்டிங் கட்ஸ்லேருந்து டைமிங்லேருந்து எல்லாமே ஓரளவுக்கு நீட்டாக தான் எல்லாமே இருக்கும். காஸ்டியூமு எல்லாமே, மேக்கப்பு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் எல்லாமே நல்லா தான் இருக்கும். பிரச்சனைனா இது மட்டும் தான் கொஞ்சம் ஸ்லோவாக நடுவில், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே கொஞ்சம் ஸ்லோவாக போகும், நடுவில் அப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாகும். இதுதான், மற்றபடியெல்லாம் பெரிய பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லை. மொத்தம் இந்த மூணு படத்தில் எதை பார்க்கலாம் அப்படின்னா, நான் சொன்னேன் அந்த மீரா பார்க்கலாம், ஸ்லிப் பார்க்கலாம், லவ் லைஃப் பில்டிங் வந்து ஃபேமிலியோட பார்க்க முடியாது. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, இந்த மீராவும் ஸ்லீப்பும் வந்து நீங்கள் தாராளமாக பார்க்கலாம், ஓகேங்களா? டைம் பாஸுக்கு நீட்டாக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடவேணாம். நன்றி, வணக்கம்.